வணக்கம் இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது அதில் குறிப்பிடத்தக்க அளவான பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் மேஜர் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கும் அதிக குவான்டிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும் நிறைய அந்நிய செலாவணி ஈட்டி தரும் அப்படிப்பட்ட பொருட்களில் ரெண்டு முக்கியமான பொருட்களோட ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருஷம் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுது இதுக்கு பல காரணங்கள் அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி எதிர்காலத்தில் தடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசித்து அதுக்கான வழிமுறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் திருப்பியும் இந்த தவறு நடக்காமல் இருக்கும் ஆனால் அந்த தவறு எளிதில் சரி பண்ணக்கூடிய தவறு தான் ஒன்று வெங்காயம் வெங்காய ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நாலு மாதம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது இதனால் நம்மளால் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ண முடியலை இது பெரிய செட்பேக் ஏன்னா இந்திய வெங்காயத்தை நம்பி பல நாடுகள் இருக்குது மலேசியாவில் சாதாரண மக்கள் இந்தியாவிலேருந்து வெங்காயத்தை வாங்குங்க அப்படின்னு குரல் கொடுக்குற அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி வாங்குறாங்க மலேசியா சிங்கப்பூர் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அளவுக்கு இந்திய வெங்காயத்தோட மவுசு இருக்கிறதுனால நாம் எக்காரணம் கொண்டும் ஏற்றுமதி தடை வராமல் காத்துக்கிறது முக்கியமான விஷயம் வெங்காய ஏற்றுமதியில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்ரீலங்கா ஏற்றுமதியை தடை பண்ணிடுச்சு மணிக்கும் இறக்குமதியை தடை பண்ணிடுச்சு இறக்குமதி இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை வெங்காயம் மட்டும் இல்லை பல பொருட்களுக்கான இறக்குமதியை தடை பண்ணிடுச்சு இதுக்கு பல காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அந்த நாட்டில் அந்நிய செலாவணி குறைவாக இருந்தது ரூபாய் மதிப்பு வீழ்ந்தது இலங்கை ரூபாய் மதிப்பு வீழ்ந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இறக்குமதிக்கு அலோவ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் அலோவ் பண்ணியிருக்காங்க ஆனால் வெங்காயத்துக்கெலாம் இன்னும் அலோவ் பண்ண மாதிரி தெரியல வெங்காயம் மஞ்சள் உருளைக்கிழங்கு இதுக்கெலாம் வந்து அவங்க இன்னும் அலோவ் பண்ணலை சரி இப்போ இந்த ரெண்டு மேஜர் பிரச்சனையினால் ஒன்று ஒரு மார்க்கெட் போச்சு இன்னொன்று நாமளே நாலு மாதத்துக்கு தடை போட்டோம் இதனால் வெங்காய ஏற்றுமதி ஆறு வருஷம் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சிக்கு போயிடுச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது பொருள் பார்த்தோன்னா பீஃப் எக்ஸ்போர்ட் வெங்காயம் ஏற்றுமதி பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்குது சில லட்சங்கள் தான் ஆகும் ஆனால் பீஃப் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் எல்லாராலேயும் பண்ண முடியாது ஆனால் கூட பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவில் அந்நிய செலாவணி ஈட்டி கொடுத்துட்டு இருந்த ஒரு பொருள் வட இந்தியாவில் பல கம்பெனிஸ் வந்து இந்த பீஃபை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வாழை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் கால் அதாவது ஒரு மாட்டோட காலை பீஃப் லெக் பீஸ் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க உப்புக்கண்டம் எக்ஸ்போர்ட் ஆகும் இந்த மாதிரி நிறைய அதில் பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கலை ஆனால் சில அரசியல் கட்சிகள் நடத்தின போராட்டத்தினால் எக்ஸ்போர்ட்டை சரியாக நிறைய கம்பெனியால் பண்ண முடியல குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் குஜராத் இந்த மாதிரி இடங்களில் நிறைய பீஃப் எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுனால நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ் எட்டு எட்டுமதியை நிறுத்திட்டாங்க முழுமையாக பெரிய அளவில் அந்நியாச்சலாவணி ஈட்டி இருந்த இந்த பொருள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சிக்கு போயிடுச்சு ஆனியன் ஆறு வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு பீஃப் எக்ஸ்போர்ட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு இது நம்மளோட அந்நிய செலாவணியில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளும் நம்மளோட பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் மிகச்சிறிய அளவு தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை நாம் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் ஏற்கனவே டாட்டா நேனோ ஃபேக்ட்ரி வெஸ்ட் பெங்காலில் இருந்து அங்கே ஒரு அரசியல் உள்ளே புகுந்து போராட்டம் நடத்தி அதை வந்து அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போச்சு அதுக்கப்புறம் ஒரு குஜராத் போனார் வேறு கதை ஆனால் இந்த மாதிரி தொழிலில் அரசியல் பூந்தது அப்படின்னா அது எப்போவுமே வந்து சிறக்கிறது இல்லை அப்படியே கடைசியில் ஃபேக்ட்ரியை மூடுற அளவுக்கு தான் வந்துருச்சு ஆனியனில் பெரிய அளவில் உற்பத்தியை பெருக்கி நல்ல மார்க்கெட்டிங் பண்ணோன்னா நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மாட்டிறச்சு ஏற்றுமதியில் அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தாலே போதும் அந்த பிஸ்னஸ் அதுவாட்டு வளர்ந்துட்டு போயிடும் ஆனால் இது ரெண்டும் அரசு கவனத்தில் எடுத்து செஞ்சது அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் இந்த பாதிப்பு திரும்பவும் வராமல் இருக்கும் நன்றி